அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா May 20, டைம் பார்த்தீங்கன்னா 9:16 AM. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 1 மினிட் ஆயிருக்கு. மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்போ பை கால் வந்து பார்த்தீங்க ஃபினிஷ் ஆயிருக்கு. அதனால் இன்றைக்கி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் எப்போ டவுன் சைட் வருதோ அப்போ தான் நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நமக்கு எப்பவுமே இது வந்து ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ கரண்ட்டில் பை கால்னா நெக்ஸ்ட் வந்தால் செல் கால் தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ நமக்கு வந்து செல் கால் ஜென்ரேட் ஆகுதுன்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:00 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே அந்த பையிங் மொமெண்டம்லே இருந்துச்சு. 34,100 ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 12:00 அப்புறம் பாருங்கள் ஒரு சடனாக ஒரு பெரிய கேண்டில் டவுன் சைட். அந்த டவுன் சைடில் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் நடக்குது. ஸோ இந்த சார்ட் இந்த மாதிரி கேண்டிலுடைய மூமெண்ட்டை நுணுக்கமாக அனலைஸ் பண்ணோம் டெக்னிக்கலாக. ஸோ இந்த டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணையில் நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் போது டக்குன்னு நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்றத நமக்கு அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து சொல்லும். மார்க்கெட் ட்ரெண்டு மாறும்போது கேண்டில் கலரும் சேஞ்ச் ஆயிரும். அடுத்து என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு கம்ப்ளீட்டான டீட்டெயிலும் கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு. 34,002 செல் பண்ணலாம். அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 33,917 இருக்குது. ஒரு 85 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த 85 பாயிண்ட் பிரேக் அவுட் கிடைக்குதா அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இப்போ தாராளமாக என்ட்ரி எடுத்துக்க முடியும். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:16 ஆகுது. நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கூட இல்லை, நமக்கு அதுக்குள்ளே ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச ஒரு ஃபஸ்ட்டு ஒரு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:40 மேலே ஆகுது. நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆனதுனால ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் வந்திருக்குன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 34,038 வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு மேலே ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 34,123. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மொமெண்டம் நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் இருந்ததுனால அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து நல்லா ரைஸ் ஆகி ஃபஸ்ட் டார்கெட் அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.